ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ நேற்று வந்து தமிழ் ஐம்பது கொஷின் பார்த்துருப்போம் இன்றைக்கி கண்டினியூஷன் பார்க்கலாம் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது அப்படின்னா மணிமேகலை ரெண்டையும் தான் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஸோ அப்படி போட்டுடலாம் அறம் எனப்படுவது யாதன்னு கேட்பின் மறவாது இது கேள் மண்ணு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அப்படிங்கிற அடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா மணிமேகலை இது ஒரு ஃபேமஸ் வரிகள் தான் ஸோ இது வந்து நிறைய டைம் நம்ம படிச்சிருப்போம் இதுவுமே ஈஸியான கொஷின் தான் ஐம்பத்தி மூணு குறுந்தொகை நூலின் பா வகை எது அப்படின்னா அகவர் பா அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆன்சர் துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல்சரிந்த நிறத்தினான் இக்கூற்றிற்குரியவர் யார் அப்படின்னா குகன் ஓகேவா ஸோ அந்த நாயினன் அப்படிங்கிற துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல்சரிந்த நிறத்தினான் அப்படின்னா குகன் ஓகேவா ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர்லாம் ரிப்பீட்டாக கேட்ட கொஸ்டின் ஸோ கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எதுனா ஏழாதி தான் ஸோ மற்ற மூணும் பார்த்தீங்க அப்படின்னா பதினெண் கணக்கு நூல்களை சார்ந்த நூல்கள் ஸோ நற்றினை பரிபாடல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எட்டு தொகையில் வரும் குறிஞ்சி பாட்டு வந்து பத்து பாட்டுல வரக்கூடியது பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது அப்படின்னா நாலடியார் ஸோ நாலடியார் தான் வந்து பெருமுத்தையர் முத்திரையர்கள் பற்றின குறிப்புகள் அமைந்துள்ள நூல் இது வந்து உங்களுக்கு ஓல்டு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது கல்விக்கு விளக்காக விளங்குவது எது என்றால் அவர்களிடம் உள்ள டேஷ் ஆகும் அப்படின்னா நல்லெண்ணங்கள் ஸோ சட்டன் பார்த்ததும் நற்பண்பு நற்குணம் எல்லாம் போற்றக்கூடாது நல்ல எண்ணங்கள் தான் கல்விக்கு விளக்காக அமையக்கூடியது ஸோ இதுவுமே அந்த நாலடியர் பாடலில் வரக்கூடியது தான் வரக்கூடியது பொருட்பாலின் இயல்கள் எது எது அப்படின்னா அரசியல் அங்கவியல் ஒழிபியல் ஸோ இது மூணு தான் பொருட்பாலோட இயல்கள் களவியல் கற்பியல் அப்படிங்கிறது இதோடது இன்பத்து பாலில் வரக்கூடியது பாயிரவியல் இல்லறவியல் துறவு ஊழியல் இதுவும் வந்து அறத்து பாலில் வரக்கூடியது வேய்புரை தோல் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ வேய்ப்புரை தோல் அப்படின்னா மூங்கில் போன்ற தோல் அதான் அதோட பொருள் பிறவினை சொற்றொடரை கண்டறிக எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள் ஸோ கற்றாள் அப்படின்னா தன் வரும் கற்பித்தாள் அப்படிங்கிறது தான் பிறவினையில வரக்கூடியது தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்கள் கூறினார் பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க ஸோ அவர் வந்து ஆசிரியர் மாணவர்கள்ட்ட கூறினார் அப்படின்னு சொல்கிறார் அதனால் அது அயற்கூற்றாக தான் வரும் பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் ஸோ இதுவுமே கற்பித்தாள் ஸோ பிறவினை அதுவே பாத்திமா திருக்குறள் கற்றாள் அப்படின்னு வந்துச்சுன்னா தன்வினை வாக்கியமாக வரும் அடுத்தது அவன் சித்திரையான் எவ்வகை பெயர் அப்படின்னா காலப்பெயர் சித்திரை அப்படிங்கிறது ஒரு மாதம் இல்லையா ஸோ அதனால அது காலப்பெயர் வேற்றுமை உருவை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வேற்றுமை உருவுன்னா என்ன தெரியும் இல்லையா எட்டு வேற்றுமை இருக்கும் ஸோ ஐயாள் கூ இன்னது கண் முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் அந்த உருவு அப்படிங்கிறது கிடையாது அப்போ இதில் வந்து மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க மாணவர்களை அப்போ ஐ இரண்டாம் வேற்றுமை உருபு இதில் வரும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் மாலை மீது மலையின் மழை பெய்தது நேற்று ஸோ இதில் ஏதாவது மீனிங் இருக்கா கிடையாது ஸோ பி பாருங்க மலையின் மாலை மீது நேற்று பெய்தது மழை இதுவும் மீனிங் இல்லை சி பாருங்கள் நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது ஸோ இது வந்து மீனிங் இருக்காப்ப இதுதான் கரெக்டு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக அப்போ இது என்ன வரிசை பார்த்ததும் தெரிஞ்சிடணும் காக்கா கீக்கி வரிசை ஸோ கண் காடை அப்புறம் கீக்கி வரும் இல்லையா கீரன் அப்புறம் காக்கா கீக்கி கோகோ கோகோ இல்லை ஸோ கோகோ கேக்கே கை இல்லையா அப்போ கெண்டை அண்ட் கொன்றை ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுக்கேற்ற பொருள் அறிக வலிமை அப்படின்னா திண்மை ஓகேவா அப்போ அதுதான் கரெக்டு நான் அப்படிங்கிறது என்னென்னா நாணம் அந்த திருவள்ளுவர் வந்து அது அடிக்கடி அதை யூஸ் பண்ணியிருப்பார் நான் அப்படிங்கிற வார்த்தை ஸோ அது வந்து அந்த வெட்கப்படுறதுக்கு வந்து சொல்வது சொல் சொல்கிற ஒரு வேர்டு கான் அப்படிங்கிறது காட்டை குறிக்கும் கானகம் அப்படிங்கிறது துணி அப்படின்னா நம்ம உடுத்துகிற ஆடையை குறிக்கக்கூடியது ஸோ வலிமை தின்மை தான் கரெக்டு சரியான இணையை தேர்ந்தெடு மறை மறை ஸோ மறைனா மான் மறை அப்படிங்கிறது வேதம் மறை நூல்கள் சொல்லுவாங்க இல்லையா அததான் வந்து வேதம் அப்படிங்கிறது அப்போ மான் அண்ட் வேதம் தான் கரெக்ட் ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஒளி நகல் அப்படிங்கிறது தான் ஒலி கிடையாது ஒளி நகல் மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னா மானா பெரிய அப்படிங்கிறது தான் பொருள் பாகற்காய் பிரித்தெழுதுக பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அதாவது பாகு அல்லாத காய் அப்படிங்கிறதா பாவர் பாகற்காய் அப்படின்னு சொல்லி வரும் பை நினம் பிரித்தெழுதுக பசுமை கூட்டல் நினம் அதுதான் பை நினம் திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எதுனா பெரிய புராணம் மூன்றடி சிற்றல்லையும் ஆறடி பேரல்லையும் கொண்ட அகவர்பாக்களால் ஆன நூல் எதுனா ஐங்குறு நூறு ஸோ அதுதான் த்ரீ மூணு டு ஆறு இருக்கும் குறுந்தொகை எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு டு எட்டு இருக்கும் களி தொகைனா பதினொன்று டு எண்பது அதாவது பதினெண்ணு பதினொன்று வந்து சிற்றல்லை சிற்றல்லை பேரல்லை எண்பது அதுவே புறநானூறு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாலு டு நாற்பது வரும் நெக்ஸ்ட் எழுபத்தி அஞ்சு தவறான இணையது மணத்தக்காளி வாய்ப்புண் இது கரெக்டு வாய்ப்புனுக்கு தான் அந்த கீரை கொடுப்பாங்க இல்லையா முசுக்கை வேர் வந்து இருமலுக்கு கொடுக்கக்கூடியது அகத்திக்கீரை கண்ணோய் கிடையாது அகத்திக்கீரை வந்து எதுக்கு கொடுப்பாங்கன்னா அந்த ஞாபக சக்தி அந்த மாதிரி திறன் அந்த விஷயங்களுக்கு வேப்பம் கொழுந்து மார்புசளி மற்றதெல்லாம் கரெக்ட் இப்போ தப்பு வந்து தான் பொருந்தாத இணையது மேற்கு மலையிலிருந்து வந்தவை சந்தன மாரம் கரெக்டு கீழ்கடலில் விளைந்தவை பவழம் வடமலையிலிருந்து வந்தது வந்து உங்களுக்கு தங்கம் வரும் ஸோ கறி மிளகு வராது அதுதான் தப்பு தென்கடலில் இருந்து கிடைத்தவை முத்து இதுவும் கரெக்டு தான் அகர வரிசைப்படுத்துக ஸோ மறுபடியும் இது வந்து மாமா மீமி வரிசை ஸோ மருங்கை மிளகு முசுரி மூதூர் மேற்கு மலை தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண் அரசி எனும் புகழை பெற்றவர் யாருன்னா ராணி மங்கம்மாள் இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின் தான் இது பார்த்ததும் வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லி போ போடக்கூடாது ஏன்னா தன்னந்தனியே வந்து ஆண்டது வந்து ராணி மங்கம்மாள் அவர்கள் தான் வரும் காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன அப்படின்னா ஆட்டையாம்பட்டி அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி ஸோ இது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அம்பேத்கர் அவர்கள் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இல்லையா அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் எனும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு தமிழில் சதுரகராதி எனும் அகர முதலியை வெளியிட்டவர் யாருனா வீரமாமுனிவர் இல்லையா அந்த சதுரகராதி தான் தமிழில் அமைஞ்ச முதல் அந்த அகராதி நூல் அப்படிங்கிறதும் வரும் தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது மராட்டிய மாநிலம் ஸோ தபோலி அப்படிங்கிறது யார் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த ஊர் அதனால தான் அந்த அந்த கொஷின் அந்த லெசனில் தான் எடுத்திருக்காங்க பருதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யார்னா வீகோ சூரிய நாராயண சாஸ்திரி தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார் மார்க்ஸ் முல்லர் இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா எமினோ ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே லெசனில் தான் வரும் அந்த ஓல்டு புக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே லெசனில் ஒன் பை ஒன்னாக வந்து இந்த கூற்று இவங்க சொன்னது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வரக்கூடியது தான் இது விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா போட்டி ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன் எழுத்து இதழை தொடங்கி த நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்துட்டவர் யார்னா சீசு செல்லப்பா ஸோ எழுத்து அப்படின்னாலே அவர் தான் செல்லப்பா அவர்கள் தான் வரும் வழக்குறிஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார் அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி அவர்கள் ஸோ அவரோட இயற்பெயர் என்ன வேங்கட மகாலிங்கம் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட பிச்சமூர்த்தி ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் ஸோ இவரை பற்றி பார்க்கணுன்னா இவரோட இயற்பெயர் வந்து ஜெகதீசன் அப்படிங்கிறது இவர் தான் வந்து பூவின் மலர்ச்சியையும் குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இவரோட வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற கவிதை நூலுக்கு ரெண்டாயிரத்தி நாலில் சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருப்பாங்க இது உங்களுக்கு நைன்த் புக்கில் இருக்கும் தமிழகத்தின் வேர்ட்ஸ் வேர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் யார் அப்படின்னா வாணிதாசன் வாழ்விநீர் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு புதுவை அரசு இதை எழுதினது யார் அப்படின்னா நம்ம பாரதிதாசன் அவர்கள் இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் வாகீசர் அப்பர் தர்மசேனர் தாண்டகவேந்தர் இப்படியெல்லாம் அழைக்கப்படுறது திருநாவுக்கரசர் ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை அப்படிங்கிற பாடலோட ஆசிரியர் மருதகாசி காவடி சிந்தின் தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலையார் கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாழ் இசைகளோட எண்ணிக்கை எத்தனைனா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நாயின் வாயினி தன்னை நீரனா நப்பி நாவினால் நக்கி விக்குமே இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா கலிங்கத்து பரணி ஸோ கலிங்கத்து பரணியோட ஆசிரியர் யாரு ஜெயங்கொண்டார் அவர்கள் அதில் வந்து அவர் யாரை வந்து அந்த தலைவர் கலிங்கத்து பரணி எந்த ஒரு கிங்கை பற்றி பாட பாடுற பாடல் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க அதியமானின் தூதராக ஒளவை சென்றதை கூறும் நூல் எது அப்படின்னா புறநானூறு ஓகேவா ஸோ இதுதான் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்த குரூப் ஃபோரில் கேட்ட ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இதில் கேட்ட ஜிஎஸ் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ